மெட்ராஸ் விலாகர் யூடியூப் சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விலாகர். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்டாக்கா, நம்ம பீச்சு மெரினா நீச்சல் குளம் பக்கத்தில் தான் இருக்கேன். இது மெரினா நீச்சல் குளம் பக்கத்தில். இப்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்காண்டி ஒரு நினைவு வளைவு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த லெஃப்டில் நம்ம உள்ளே வந்தோம்னா மெரினா நீச்சல் குளம் இருக்குது. அந்த நீச்சல் குளம் பக்கத்திலையே உள்ள நம்ம ஷாப்பு தான் கோவிந்தம்மாள். கோவிந்தம்மாள் சாப்பாட்டு கடை. இங்கே எல்லாமே இறால், நண்டு, மீன் எல்லாமே ஃபேமஸ்ஸு. இங்கே 50 ருபீஸ்க்கு நல்ல நிறைவான சாப்பாடு கொடுக்குறாங்க. கோவிந்தம்மாள் சாப்பாடு கடை, இது நம்ம வீட்டு சாப்பாடு. அதாவது இங்கே என்னென்ன இருக்குதுண்டாக்கா, 50 ருபீஸ்க்கே உங்களுக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அளவு சாப்பாடு கிடையாது, எவ்வளோ வேண்டாலும் வாங்கிக்கலாம். 50 ரூபா சாப்பாடு, முட்டை சாப்பாடு 50 ரூபா, மீன் சாப்பாடு 50 ரூபா, வஞ்சிர மீன் வறுவல் பெரிய வஞ்சிர மீன் 170 ரூபா, இறால் 100 ரூபா, கடம்பா வறுவல் 100 ரூபா, மட்டன் தலக்கறி, நெத்திலி வறுவல், நண்டு வறுவல், பாறை மீன், இதே மாதிரி ஒரு 9-10 வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த பீச்சில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஷாப்பு. கண்டிப்பாக இந்த பீச் சைடு வந்தீங்கன்னா இந்த மெரினா நீச்சல் குளம் பக்கத்தில் உள்ள இந்த கோவிந்தம்மாள் சாப்பாடு கடையை ஒரு தடவை விசிட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இறால், இறால் ஃப்ரை பண்ணி அவங்க ஒரு டிஸ்பிளேக்காண்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இதே இறால் தான் நமக்கு கிடைக்கும். இது இறால் ஃப்ரை, டெய்லியும் டிஸ்பிளேயில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கடம்பா ஃப்ரை, இது நண்டு ஃப்ரை, கிராபு நண்டு ஃப்ரை, இது கோலா மீன் ஃப்ரை, நல்ல பெரிய மீன் கோலா மீன் ஃப்ரை. அப்புறம் இது வஞ்சிர மீன். நம்ம காலைல நம்ம ஒரு 11:30 போயிருந்தோம், அப்போவே இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாறை மீனில் 65, முள்ளே இல்லாமல் பாறை மீனில் 65 பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இந்த ஷாப்பில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக டெய்லியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம எப்போ வந்தாலும் நம்ம கண் முன்னாடியே எல்லாமே கிளியர் பண்ணுறது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து நண்டு கிரேவி, ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு நெத்திலி வறுவல், ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து பார்க்கவே அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இது வந்து நண்டு கிரேவி, ப்ளீஸ் இது மீன் குழம்பு, மீன் குழம்பு ப்ளஸ் நண்டு கிரேவியும் இருக்குது. இந்த மீன் தான் நம்ம சாப்பாட்டுக்கு 50 ரூபா சாப்பாட்டுக்கு வைக்கும் போது அந்த மீன் ப்ளஸ் ஒரு முட்டை ப்ளஸ் ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு ப்ளஸ் மோர் ரசம் எல்லாமே இருக்குது, சாம்பாரும் இருக்குது. ப்ளஸ் அதான் இல்லாமல் கறி குழம்பும் சிக்கன் குழம்பும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான் அது. அந்த 50 ரூபா சாப்பாட்டுக்கே நம்ம அது வாங்கி சாப்பிட்லாம். ப்ளஸ் அன்லிமிட்டடு தான், ஒரு சதவீத சாப்பாடு வாங்கிட்டு திருப்பியும் சாப்பாடு வாங்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பும் கொடுக்குறாங்க. கிட்ட வஞ்சிர மீன், பாறை மீன் 65, இறால் கடமா, நண்டு, மட்டன், இட்லி ஃப்ரை எல்லாமே ஸ்பெஷல் தான். ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தா இது 65 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம், இறால் கடமா எல்லாமே இருக்குது. சாப்பாடு முட்டை வச்சு சாப்பாடு 50 ரூபா, குழம்பு பீஸ் அதில் ஒன்று வந்துடும், 50 ருபீஸ் தான். சாப்பாடு சாப்பாடு முட்டை, ஆமாம் ஒரு ஃபிஷ் கிரேவி குழம்புல உள்ள, ஆமாம் ஃபிஷ். அதுக்கப்புறம் அது கூட அடிஷ்னலாக வந்து மட்டன் குழம்பும் தரும், ரெண்டு கிரேவி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த 50 ரூபா, ஆமாம் அது வாங்கிக்கலாம். 50 ரூபாய்க்கு ஷாப்பு எத்தனை மணிக்கு வந்து
கரெக்டாக 12 மணிக்கு ஓப்பன் ஆகும், ரெடி ஆகிடும் எல்லாமே. இப்போ நைட்டு வந்து 9:30-10:00 வரும். சண்டே இல்லை, லீவ்லாம் இல்லை. என்னைக்காவது ஃபர்தர் கடை கிளீனிங் அன்னைக்கு தான் லீவ். ஆமாம், நெத்திரியில் போகிறான். நெத்திரி எங்கிட்ட தலைக்கறி இருக்குது, ஒரு 9 வெரைட்டிஸ் இருக்குது எங்கிட்ட. கொஞ்சம் ரெடி பண்ணி, ஆமாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அம்மா பின்னாடி தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கோவிந்தம்மாள், அவங்க பேரில் தான் கடை இருக்குது. வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி மீன் ஃப்ரையு, கோலா மீனை ஃபுல்லாக மசாலா அப்படியே பார்க்கவே அருமையாக இருந்தது. மசாலா பிரட்டி ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான மீனை அப்பப்போ சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுங்க. இது வந்து நெத்திலி ஃப்ரை, நெத்திலி ஃப்ரையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிளேட்டு 60 ருபீஸு. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு எடுக்கிறாங்க நெத்திலி மீன். பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி, ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இங்கேவே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எதுவுமே பழைய ஸ்டாக் கிடையாது. இது வந்து வஞ்சிரம் ஃப்ரை, வஞ்சிரம் மீன் ஃபுல்லாக மசாலா தடவிட்டு ஆயிலில் போட்டு வச்சுருக்காங்க ஹீட் பண்ணிவிட்டு. இப்போ யாரும் கேட்கும்போது ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு, கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுங்க. இது பாருங்கள், இறால் உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி, இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் மசாலா போட்டு இப்போ ரெடி பண்ணுவாங்க இறால் ஃப்ரை. நம்ம போயிருக்கும்போது ஒரு 11:30 இருக்கிறதுனால அப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நம்ம பார்த்தோம். அதேமாதிரி தலைக்கறியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே உங்களுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 50 ரூபா சாப்பாடு, அந்த கோலா மீன் பெரிய மீன் வந்து 80 ரூபா. அது ப்ளஸ் நம்ம 50 ரூபா சாப்பாட்டுக்கே 50 ரூபா நல்ல சாப்பாடு ப்ளஸ் முட்டை ப்ளஸ் அந்த குழம்பு மீனும் இருக்குது ப்ளஸ் கூட்டு இருக்குது ப்ளஸ் நம்ம மோர் எடுத்துக்கலாம், தயிர் இது
மோர் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ரசம் எடுத்துக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சாப்பாடும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் சாம்பாரும் இருக்குது, ப்ளஸ் நண்டு கிரேவியும் தராங்க. அதை இல்லாமல் சிக்கன் கிரேவியும் உங்களுக்கு இருக்குது. 50 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பாடும் வாங்கலாம், அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு 11:30 இருக்கும், 11:30, 11:45 இருக்கும், அப்போவே சரியான ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தலைக்கறி ப்ளஸ் அந்த ஃப்ரைனா அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கடை இருக்குதா இல்லையாண்டு இங்கே வர்றதுக்காண்டி. அதே மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் இல்லைன்றாலும் ஃபோன்பே மூலியமாகவும் பண்ணலாம், பேடிஎம் மூலியமாகவும் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் அங்கே இந்த ஷாப்பில் இருக்குது. பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது. இதே மாதிரி வேலெட் மூலியமாகவும் நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அங்கே வச்சுருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு எது தேவையோ அங்கே பில்லு, அவங்க ராஜா சார் கோவிந்தா மால் மால்ற பையன்தான் அவர் ராஜா, அவர்கிட்ட பில் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், எல்லாருமே தலையில் அந்த கேப் மாட்டியிருக்காங்க, முடி எதுவும் கொட்டக்கூடாதுண்டு. நல்லா க்ளீனாக சுத்தமாக கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 11:30, 11:45 இல்லைன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சாப்பிட்ற ஆள்கிட்டையும் கேட்டோம், நல்லா இருந்தது சாப்பாடு, எல்லாமே ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொன்னாங்க. 50 ருபீஸ்க்கு இவ்வளோ சாப்பாடு கொடுக்கறது சென்னையிலே இவங்களாக தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் இந்த 50 ருபீஸ்க்கு இவ்வளோ அழகான சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், கோலா ஃப்ரை சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவி கோவிந்தம்மாள் கொடுத்து இவர் க்ளீன் பண்ணி எடுத்திருக்காரு. ஃபுல்லாக வாஷ் பண்ணி இப்போ ஃபுல்லாக மசாலா போட்டு வச்சுருவாங்க. டெய்லியும் அப்பப்போ உள்ள மீனை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கண்ணுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதுமாரி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க, கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க கோவிந்தம்மாவும் இருந்து க்ளீன் பண்ணுறாங்க, ஓனர் அம்மாவும் இருந்தே க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அங்கே பாருங்கள், ஓனர் அம்மாவே உட்காந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த சைடு ரெண்டு லேடி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இறால் ஃப்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வஞ்சிரம் ஃப்ரையு. அங்கே பாருங்கள், பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அதேமாதிரி எல்லா வேலெட்டுமே அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேயும் பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வசதியும் அவர் ராஜா சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. பீம் யூபிஐ ஆப்பும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்கு குழம்பு ப்ளஸ் குழம்பு மீன் ப்ளஸ் கூட்டும் வைக்கிறாங்க, ப்ளஸ் முட்டையும் வைக்கிறாங்க, ப்ளஸ் நம்ம இங்கே பில்லை போட்டுட்டு அங்கே போய் காமிச்சிட்டு நம்ம தேவையானதை அங்கங்கே வாங்கிக்கலாம். இங்கே சாப்பாடு குழம்பு இதெல்லாம் இங்கே வாங்கிட்டு மீன் ஃப்ரை வந்து அங்கே மீன் ஃப்ரை பண்ணுற இடத்துல நம்ம பில்லை காமிச்சிட்டு வாங்கிக்கலாம். அப்பப்போ கூட்டம் வர வர அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சிடுறாங்க, என்னென்ன அவங்கள்ட்ட இருக்குங்கிறது எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. இதில் 9-10 வகையான ஐட்டங்கிறங்க இருக்குது. ப்ளஸ் இந்த ஷாப் வந்து அவங்க சார் சொன்னதை கேட்டிப்பீங்க, மார்னிங் 11:00 நைட்டு 11:00 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் அதை இல்லாமல் ஈவினிங் டைத்தில் உங்களுக்கு தலைக்கறி, போட்டி, இதே மாதிரி இறால் ஃப்ரை, அதுவும் இல்லாமல் ஈரல் ஃப்ரை, ஆட்டுக்கால் ஈரல் ஃப்ரை, இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஈவினிங்லேயும் இருக்குது. ப்ளஸ் பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இதில் எல்லாமே ஈவினிங்லேயும் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ் அதை இல்லாமல் சாப்பாடும் ஈவினிங்கில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். சுத்தமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு 11:45, 12:00 கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக இன்னும் ஓவர் ரஷ்ஷாக இருக்கும். அப்படியே அந்த பீச்சு காற்றுல அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஷாப் தெரிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. அப்படி தெரியலண்டாக்கா மெரினா பீச் சைடு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கண்டா இந்த ஷாப்பை ஒரு தடவை விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஒர்த்தாக இருக்கும் சாப்பாடு, நமக்கு காசுக்கு ஏற்ற சாப்பாடு.
மாதிரி 10-15 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தட்டை பிளேட்டேனா ஒரு ஆள் கழுவி. நான் வந்து சென்னையில் கோவிலம்பாக்கலேருந்து வரேங்க. வந்து ஒரு ஆந்திரா நெல்லூர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்து சாப்பிட்றது. இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஒர்த்து தான், 50 ரூபீஸ் சாப்பாடு கொடுக்குறேன்னா ஒர்த்து தான். இந்த ஏரியாவில் இங்கே ஒர்த்து தான். நார்மலாக வெளியே போய் சாப்பிட்ணோன்னா உங்களுக்கு தெரியுமில, ஆந்திரா மெஸ் போய் சாப்பிட்லாம்னா 80 ரூபீஸ் தான் கொடுக்கணும். மெயினே 80 ரூபீஸ் கொடுக்கணும். இது வந்து சிம்பிளாக சாப்பிட்லாம், ஒரு நல்லா சாப்பாடு, ஒரு நான்வெஜ்ஜாவது சிம்பிளாக சாப்பிட்லாம்னா 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஒர்த்து தான். எக்யூ கொடுக்குறாங்க, அதை மீன் குழம்பும் கொடுக்குறாங்க. அது தலைக்கறி தலைக்கறி அது என்னன்னு தெரியல. தலைக்கறி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. மட்டன் இருக்குல்ல, மட்டன் கோட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுறா இதுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாதம்லக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய். பேரு? பேரு ராமு. சிறுசரி நீங்க வந்தாச்சு இங்கே மவுண்ட் ரோடுக்கு. மவுண்ட் ரோடுக்கு லேப்டாப் சர்வீஸ்க்காக வந்தாச்சு. இன்னைக்கு ஷாப் இருக்கா? ஆ, ஷாப் இருக்குது. இங்கே இங்கே நான் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாரோ அங்கே, அதுக்காக இதுக்கு வந்தா. இங்கே சாப்பாடு நல்லா இருக்கு. 50 ரூபீஸும் 50 ரூபீஸ்க்கு இட்ஸ் வெரி வர்த்தி. அண்ட் அவர் ஒரு முட்டை மீனும், சின்ன மீனும், குழம்பு மீன் குழம்பு கொடுத்தாச்சு. அங்கே எக்ஸ்ட்ரா ஆர்டர் தலைக்கறி எறா, எறான்னா 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் தலைக்கறி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அதுபோல் நம்மளும் சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சமாக சாதமும் ப்ளஸ் சாதத்தில் சாதமும் ப்ளஸ் மீன் குழம்பு, மீன் குழம்புத்தில் உள்ள மீன் ப்ளஸ் ஒரு முட்டை ப்ளஸ் ஒரு கோலா ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது சாதம், சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. காரம் எல்லாமே நார்மல் லெவலில் தான் இருக்குது, ஓவர் காரம்னா இல்லை. நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாதமும் நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா வெந்திருந்தது சாதம். அதுமாரி மீனும் நல்லா சுத்தமாக இருந்தது, எந்த வித கவுச்சி ஸ்மெல்லும் இல்லை, நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி அதனுடைய மசாலா குழம்பும் நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளும் சாப்பிட்டோம் உட்காந்து. ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை நல்லா வெந்திருந்தது மீன். அதேமாதிரி மசாலா நல்லா சேர்ந்துருக்கு, ஏன்னா மீன் நல்லா ஊற வச்சுருவாங்க பிள்ளைக்கு. ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நல்லா மசாலா போட்டு மீன் ஊறுறதுனால நல்லா அந்த மசாலா இறங்கியிருக்கு மீனில். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது மீன் சாப்பிட்றதுக்கு. அதில் ஒரு நடு முள் மட்டும்தான் இருந்தது இந்த மீனில், கோலா மீனில். கோலா மீனுங்கிறது நான் இப்போ தான் நான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட் டைமாக இவங்க கடையில் தான் சாப்பிட்றேன். நல்லா இருந்தது கோலா மீன், நல்லா ஃபுல்லாக நடு முள் மட்டும்தான் இருந்தது, வேறு இடையில முள்ளுனா கிடையாது. சதை நிறையா இருந்தது, அதோடைய மீட்டு நிறையா இருந்தது. அதுமாரி குழம்புல போட்ட மீனும் நல்லா இருந்தது, 2-3 மீன் வைக்கிறாங்க, நல்லா இருந்தது அந்த மீனும். ப்ளஸ் சாதமும் நல்லா வெந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது. ப்ளஸ் குழம்புடைய டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, மசாலா எல்லாமே உப்பு காரம் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்தது, எல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்துருந்தாங்க. 50 ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்து ட்ரை பண்ணி பார்க்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது முள்ளே கிடையாது, நல்லா இருந்தது. மீட்டு நல்லா வெந்திருந்தது, அதே மாதிரி அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்துருந்தது. அதில்
நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மீன் சாதத்தில் அப்படியே அந்த பொரிச்ச மீன் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருந்தது. அதுமாரி இந்த பாருங்கள் குழம்புல உள்ள மீனும் நல்லா இருந்தது. பேர் வாசுனா கேகே நகர். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. மீன் முட்டை அசோக் நகர். இது 50 ரூபீஸ் ஆகுது. ஆமாண்ணா. அவரு கம்பளை என் வீடு கேட்க நகர்ண்ணா. சாப்பாடு 50 ரூபா பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. தாரமாக இருக்குதுங்களா? இல்லை எங்கள் வேலையை வரும்போது நாங்கள் குளிக்கலாம் வந்தோம். நீச்சல் குளம் வந்தோம். நீச்சல் குளம் ஆளுக்கு 50 ரூபா காசு நம்ம கையில் என்ன பண்ண யோசிச்சோம். சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறான். சாப்பாடு பயங்கரமாக இருக்குது. என்னம்மா பேர்? சுரேஷ்ணா. நீச்சல் குளம் வந்தீங்க? ஸ்விம்மிங் ஃபூல் வந்தோம். சரி சாப்பிட்டு சாப்பாடு சுரேஷ்ணா செம்மே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சைடு பீச் சைடு வந்தீங்கன்னா கோவிந்தம்மாள் ஃபுட் சாப்பாட்டு கடையாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெரைட்டியுமே ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா ஒர்த் ஃபார் மணியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெரினா பீச் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அவங்க ஷாப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு விலாகில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் மெட்ராஸ் விலாகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.